Hi guys, welcome to Health Food Tube. I am Sambath and Shivakannan. இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம் சம்பத்ஜி? ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இறால் நிறைய நினைக்கிறேன். இந்த இறால வச்சுதான் ஒரு சூப்பரான புதுமையான டிஷ் பண்ண போறோம். இது வந்து இங்க இருக்கிற ஆர்பன்ஸ்க்காக நாங்கள் செஞ்சு தர போறோம். பாருங்க வீடியோ சூப்பரா இருக்கு. அது என்ன டிஷ்னு சிவகண்ணன் சொல்லுவா? அப்படி ஆமாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மட்டன் கோலா உண்டை, சிக்கன் கோலா உண்டைன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இறால் மீனை வச்சு கோலா உருண்டை பண்ண போறோம். இது ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேங்காய் உடைச்சாச்சு. தேங்காய், கசகசா, சோம்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைக்கணும். எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலையை ஒரு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கும்போது உருண்டை உடஞ்சி வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பவுடர் பிடிக்கிறோம். தேங்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே கசகசா, சோம்பு, பச்சை மிளகாய் போட்டு அரைக்கணும். எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா, மிளகு, அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் போட்டுடலாம். இதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைக்க போகிறோம். தண்ணியே ஊற்றக்கூடாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா அரைக்குறையாக அரைச்சிட்டோம். இது கூடவே நம்ம முட்டையை கலந்துட்டு அரைக்கணும். முட்டை உடச்சி ஊற்றிடலாம். மட்டன் கொத்துக்கறி மாதிரி இறாலும் இப்போ நம்ம கொத்துக்கறி போட போகிறோம். இறாலை எந்த அளவுக்கு நம்ம கொத்தி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பால்ஸ் நல்லா பிடிக்கலாம். இப்போ இறாலை எப்படி கொத்துறதுன்னு பார்த்துடலாம். இறால் சின்ன சின்னதாக நல்லா சாப் பண்ணியாச்சு. அடுத்ததாக மசாலா ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்த்துடலாம். மசாலா நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்துருக்கோம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுடலாம். அடுத்ததாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இறால் போட்டுடலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் போட்டுக்கலாம். அடுத்ததான் முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, முட்டை சேர்த்தா தான் நம்ம பால் பிடிக்கிறது நல்லா ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் அரைச்சி வச்ச பொட்டுக்கடல தூள் போட்டுடலாம். அவ்வளோதாங்க மசாலா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் பிடிச்சி எடுத்து வச்சு எண்ணெயில் பொரிக்கணும். அது எப்படின்னு நீங்களே பார்த்துருங்க. மசாலா கலக்கியாச்சு. அடுத்ததாக பால் பிடிச்சிடலாம். பால் நம்ம பிடிச்சிட்டு அதுக்கடுத்து எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுக்கணும். பால் பிடிச்சி முதல்ல எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிவகண்ணா இங்கே உருண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. பனைச்சட்டி நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, பால் போட்டு முடிச்சாச்சு. இதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும். எண்ணெயில் எப்படி பொறிக்கணும்னு பார்த்துலாம். சமைச்ச போயிடலாமா? ஓ போயிடலாம். நீங்கள் பெரிய தட்டை தூக்குங்க.
எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு எண்ணெயில பொரிச்சு எடுத்துறலாம் பால்ஸ் பாத்தீங்கனா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பால்ஸ் நல்லா நம்ம சூப்பரா வெந்திருச்சு பிரான் கோலா உருண்டை பாக்கலே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாக்கும்போது சாப்பிடணும் போல தோணும் இது வெந்திருச்சு எடுத்துறலாங்க சம்பஜி சரியாயிச்சு நான் சுட சுட ஆமாம் மசால் போண்டா இல்லை இறால் போண்டா இறால் போண்டா இல்லைங்க இறால் கோலா உருண்டை இறால் கோலா உருண்டை எங்களை பொறுத்த வரைக்கும் அது போண்டா தான் தட்டி போட்டால் வடை ரவுண்டாக போட்டி போட்டால் போண்டான்றீங்களா ஆமாம் ஃப்ரான் கோலா உருண்டை பொறிச்சு எடுத்தாச்சு லாஸ்ட்டாக ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா கருவேப்பில பொறிச்சு மேலே எடுத்து போட்டு நம்ம சாப்பிட போயிடலாம் கருவேப்பிலை பொறிச்சிருவோம் ஃப்ரான் கோலா உருண்டை நல்லா கம கமன் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வாங்க சாப்பிட கொடுத்துடலாம் சாப்பிட்ற மாதிரி இல்லை ஃப்ரான் டேஸ்ட் உள்ளே இறங்கி ஒரு ஃப்ரானே சாப்பிட்ற மாதிரி இருக்குது இறால் ரொம்ப சூப்பராக இருக்குது இறால் கோலா உருண்டை இதே வந்து இங்கிலீஷில் ஃப்ரான் கீமா பால்ஸ்னு சொல்லுவாங்க உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணுன்னா எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம் ஓகே பாய்